ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அக்டோபர் 16 ஃப்ரெண்ட்ஸ், உலக உணவு தினம். இந்த நன்னாளில் நம்ம வந்து உணவுகள் பற்றின விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தினமும் வாழ்வதற்கு நமக்கு உணவு வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த உணவுகளை ஆரோக்கியமான வாழணும் அப்படின்னா, அப்போ ஆரோக்கியமான உணவு நமக்கு தேவை. அப்போ அந்த ஆரோக்கியமான உணவு அப்படின்னா என்ன? அந்த ஆரோக்கியமான உணவுகளில் என்னென்ன இருக்கணும், எவ்வளவு அளவுகள் இருக்கணும் அப்படின்றதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொடர் இனிவரும் தொடர்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பதிவு தான் இந்த பதிவு. நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் இல்லை டாக்டரோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் என்னோட அனுபவத்தில் படித்து தெரிந்துக்கிட்ட விஷயங்களை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எனக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆரோக்கியமான உணவு அப்படின்னா 6 விகிதமான ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம உணவுகளில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 விதமான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா, அது வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். இந்த 6 வகையான சத்துக்களும் வந்து சரி விகிதமாக உணவுகளில் நம்ம தினமும் எப்படி எடுத்துக்கிறது, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி தினமும் நம்மளே அமைச்சிக்கிறது அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த 6 விகித ஊட்டச்சத்துக்கள் சொன்னேன். 6 விகித ஊட்டச்சத்துக்கள்லாம் எதில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு சுகர். சுகரில் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அரிசி, கோதுமை, இதை மாதிரி மாவு சம்மந்தப்பட்ட பொருட்களில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபேட்டுன்றது வந்து கொழுப்பு, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து பாலில் அதிகமாக கொழுப்பு இருக்குது. இறைச்சி, முட்டை, இதில் வந்து தேவையான கொழுப்புகள் கிடச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் தான் அன்றாட நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கான ஆற்றலை வந்து, ஹெல்த்தை வந்து இந்த கார்போஹைட்ரேட் நமக்கு கொடுக்குது. அடுத்தது வந்து ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரோட்டீனில் வந்து பயிறு வகைகள், பால், இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் சத்து வந்து நம்மளோட பாடி பில்டப், அதாவது உடலோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் வந்து நமக்கு ஒரு துணையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின், மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதனோட ஊட்டச்சத்துக்கள் வந்து காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், இது மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்களில் அது அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த முக்கியமான இந்த விட்டமின், மினரல்ஸ் வந்து எதுக்கு தேவைன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஆற்றலை வந்து இந்த விட்டமின், மினரல்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த உணவு வந்து ரொம்ப குறைந்த அளவே சேர்க்குறோம். வாட்டர் வந்து அத்தியாவசியமாக நமக்கு தேவைக்கு நம்ம கரெக்டாக குடிச்சிடுறோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி நம்ம வீட்டுகளில் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை யோசிச்சு பாருங்களேன். இப்போ காலையில் வந்து இட்லி அப்படின்னா அதுக்கு ஒரு சட்னி வச்சுக்கிறோம் ஷைடிஷாக. அடுத்தது மதியானம் வந்து ரைஸ் வைக்கிறோம். அந்த ரைஸுக்கு சாம்பார், பொரியல் இல்லைன்னா கூட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டங்கள் செய்கிறோம். அந்த பொருட்கள் செய்யும் போது சாம்பார்னு எடுத்துக்கிட்டால் 100 கிராம் காய் சேர்ப்போம். பொரியல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 1/4 கிலோ செஞ்சோம்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 1 ஸ்பூன் சொல்லி இதே மாதிரி 1 ஸ்பூன் சாப்பிட்றோம். இதே மாதிரி குறைந்த அளவுகளான கார்போஹைட்ரேட் மட்டுமே தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான உடலோட ஆற்றல், அதாவது உடலோட வேலை செய்வதற்கான சக்தி வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்டில் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து நமக்கு இந்த மீதமுள்ள அந்த 5 சத்துக்களும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோவா டெய்லி எடுத்துக்கிறது இல்லை. அப்போ நமக்கான தேவைக்கான சத்துக்கள் வந்து குறைவாக இருக்குது. அப்போ குறைவாக இருக்கிறனால நம்ம டெய்லியுமே இந்த 6 வகை சத்துக்களையும் இந்த உணவுகளில் எப்படி நம்ம பேலன்ஸு டயட்டாக கொண்டு வரலாம் அப்படின்றதா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இனி வரும் வீடியோக்களில் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மினரல்ஸ் பற்றி பேசலாம். மினரல்ஸில் வந்து கால்சியம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று. கால்சியம் அப்படின்றது எதுக்காக ரொம்ப முக்கியமான வளர்ச்சினா, எலும்புகள் எலும்புகள் வளர்ச்சிக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 40 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த கால்சியம் டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நமக்கு வந்து எலும்பு வளர்ந்துருமா? குழந்தையிலேருந்தே எலும்பு வளர்ச்சிகள் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. 1 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த எலும்போட வளர்ச்சி வந்து அப்படி நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான சத்துக்களும் சரி, டேப்லெட்டும் சரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த வளர்ச்சிகள் வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ குழந்தையிலேருந்தே நம்ம கரெக்டாக குழந்தைகளை அந்த கால்சியம் சத்துக்களோட கொண்டு வந்து நம்மளும் வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைக்கு வந்து 20 வயசுக்குள்ளே நம்ம அவங்களோட எலும்புக்கான ஸ்ட்ரென்த்து, கால்சியம் சத்துக்களை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்களோட எலும்பு வளர்ச்சி வந்து ரொம்ப கரெக்டாக நல்லாயிருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பு வளர்ச்சிகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நமக்கு வந்து அயன் சத்து. அயன் சத்து அப்படின்னாலே அயனுக்கு ரிலேட்டடானது வந்து ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது, பெண்கள் வந்து மாசமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஹீமோக்ளோபின் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஹீமோக்ளோபினை பற்றின விஷயங்கள் வந்து தெரியவும் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ அயன் சத்து வந்து அதிகமாக இருந்தால் ஹீமோக்ளோபின் வந்து
நமக்கு சரி விகிதமாக கரெக்டான ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே தெரிந்த உணவு. சத்து வந்து எந்தெந்த உணவுகளில், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இதில் வந்து எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அயன் சத்தை வந்து நம்ம நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விட்டமின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து விட்டமின் ஏ அப்படின்னாலே அதில் வந்து கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்டமான ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கான உணவு வகைகள் நம்ம வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது விட்டமின் பி. விட்டமின் பினாலே ஆஸ் யூஷுவல் வாய்ப்புண்ணு பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்லுவாங்க. அந்த பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எடுக்காமல், எந்த ஒரு விஷயங்களுக்குமே நம்ம டேப்லெட்ஸ் எடுக்காமல் ஆரோக்கியமான உணவுகளை வைத்து எப்படி அந்த உணவுகளை சரிவிகிதமாக நம்ம சாப்பிட்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்.